Exercise 2.2, question number 8. Okay, va? Calculate the duration of time. Okay, va? Inga oru sila times kuduthirukanga. Okay, va? Namma adu evlo neram abindrada nama find panna porom. Duration enna abindrada find panna porom. First subdivision from 5:30 am to 12:40 pm. Okay, va? Appa 5:30 am la irundhu 12:40 pm kulla evlo time duration irukku அப்படின்றதா கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது இன்கேஸ் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து மார்னிங் 5:30 AM 12:40 PM வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா எவ்வளோ நேரம் வந்து டோட்டலாக அவர் ஒர்க் பண்ணியிருப்பார், ஒர்க்கிங் டியூரேஷன் சொல்வோம் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? டைமை ஏஎம்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 12 hoursலேருந்து அந்த ஏஎம்மை சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? 12 hoursலேருந்து இந்த 5:30 AM சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ டைம் கிடைக்கும்? 30 ஓகேவா? அப்போ 6:30 ஓகேவா? 5:30 AM அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்னிங் 6:30 hours 6 hours 30 minutes வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்காக தான் இதை பேஸ் பண்ணுறோம். டோட்டலாக எவ்வளோ டைம் இந்த 5:30 இருந்து 12:40 வரைக்கும் எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்றத டியூரேஷன் இல்லையா, அந்த டைமை தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த மார்னிங்கில் அதாவது ஏஎம்மில் வந்து 6:30 hours இருக்குது. ஓகேவா? இதை நம்ம இங்கே நம்ம சொல்லும்போது ஏஎம் பிஎம்னு சொல்லக்கூடாது, அந்த டைம் டியூரேஷனை மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். 6 minutes 30 hours அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? பிஎம்மில் இருக்க வேல்யூவை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஃபுல்லாகவே இருக்குது, பிஎம்மில் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. ஓகேவா? இங்கே 12ன்றதுனால நம்ம இந்த 12ல இருந்து தான் நம்ம வந்து 5:30 மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த 40 மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ 40 minutes அப்படின்றது மட்டும் வரும் இல்லையா. இப்போது இது ரெண்டு வேல்யூவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 0 7 6. ஓகேவா? 70 minutes வராது இல்லையா நமக்கு. ஸோ அப்போ இதை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு எப்படி வரும்னா 7 hours 10 minutes வரும். ஓகேவா? ஸோ அப்போ டைம் டியூரேஷன் என்ன அப்படின்னா 5:30 AM 12:40 PM வரைக்கும் எவ்வளோ டைம் டியூரேஷன் இருக்குன்னா 7 hours 10 minutes தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் செகண்ட் சம்மும், என்ன கிவனில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம் பண்ணுமா ஆட் பண்ணுமா அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? ஃப்ரம் 1:30 PM டு 10:25 PM. ஓகேவா? இந்த டூ வேல்யூஸ்மே பாருங்கள், ரெண்டுமே வந்து எதில் கொடுத்துருக்காங்க, பிஎம்மில் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போது பிஎம் இப்போ ஒருத்தர் ஒர்க்கவே நம்ம பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1:30 PM ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 10:25 PM வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஓகேவா? மார்னிங் ஃபுல்லாகவே அவருக்கு ஒர்க் கிடையாது, ஆஃப்டர்நூன் தான் ஒர்க்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 10:25 PM 12லேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 12 hoursலேருந்து 10:25 hours இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மைனஸ் பண்ணிக்கலாம். லெவன் சிக்ஸ்டி. ஓகேவா? தேர்ட்டி ஃபைவ் 1. அப்போ 1 hour 35 minutes தான் வந்து அவர் மார்னிங்கில் வந்து ஈவினிங்கில் வந்து பிஎம்மில் ஒர்க் பண்ணாத டைம். ஓகேவா? அப்போ ஒர்க் பண்ண டைம்னா என்ன, 10:25 வந்து அவர் ஒர்க் பண்ண டைம் இல்லையா. இந்த ஒர்க் பண்ண டைமோட ஸ்டார்ட் பண்ண டைம் ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ண டைமை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த டைம் டியூரேஷனில் அவர் டோட்டலாக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ 10:25லேருந்து 1:30 நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். ஓகேவா? 10:25லேருந்து 1:30 சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே 9 இங்கே 60 seconds ஆட் ஆகும் அப்படின்னா
60 plus 25 add pannana 85 varum 85 la 30 minus pannana 55 inga 8 okay va appa 8 has 55 minutes vandu avaru work pannirkar okay va so question la values the starting value ending value va observe pananum okay va am kuduthirukangla pm kuduthirukangla abindrathu paakanum illa rendume pm la kuduthirukangla rendume am la kuduthirukangla abdin paakanum seringla adha base panni dhaan nam add pandradunala subtract pandradunala ellame pananum okay va ipa nama calculate pannona apdi nama normally panniduvom illaya 5:30 la irundhu 12:40 varaikku nama time base panni pannom abina 5:30 la irundhu 6:30 7:30, 8:30, 9:30, 10:30, 11:30 அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி பண்ணாம நம்ம வந்து இந்த மாதிரி க்வெஸ்சன் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா சப்ட்ராக்ட் பண்ணணுமா ஆட் பண்ணணுமா அப்படின்றத பார்த்து பண்ணணும்.